பொள்ளாச்சி ஒரு முக்கியமான பிரதான வணிக நகரம். ஏற்கனவே அங்கு போக்குவரத்து நெரிசல் அதிகம். பொள்ளாச்சி நகருக்கு வரும் இரு கேரள மாநிலத்திலிருந்து கொச்சின் வழியாக, அதாவது மாண்புமிகு உறுப்பினர் விரிவாக பேச நீங்க முயலக்கூடாது, நிகழ்ச்சியில இருக்கிறத மட்டும் வாசித்துட்டு அந்த தலைப்பு செய்தி மட்டும் கொடுங்க, பிறகு ரெண்டு கேள்வி உண்டு உங்களுக்கு. பொள்ளாச்சி நிரல்ல இருக்கிறத மட்டும் வாசிங்க. பொள்ளாச்சி நகருக்கு மேற்கு புறமாக அமைந்திருக்கிற பிரதான மேற்கு புறவழி சாலை 3 ஆண்டுகளுக்கு முன்பு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர் காலத்திலே தொடங்கப்பட்டு பணிகள் நடைபெறாமல் இடையிலே தேங்கி நிற்கிறது. துரிதமாக அந்த பணியை நடத்தி இடையிலே ஒரே வரி இடையிலே அமைந்திருக்கிற ஒரு ரயில்வே மேம்பாலம் 7.5 கேள்வி இருக்கு. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர் மேதையில் மேல் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சாலை வந்து 9 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. கேரள மாநிலத்திற்கு செல்ல விரும்புகிற கொச்சின் துறைமுகம் செல்பவர்களும் பாலக்காடு மாவட்டம் செல்பவர்களும் இந்த கோவைக்கு வடக்கு பகுதியில் இருப்பவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த சாலை வழியாக 5 கிராமங்கள் ஜமீன் ஊத்துக்குழி, நல்லூர், தாளக்கரை, ஆர் பொன்னாபுரம், ஆச்சிபட்டி போன்ற கிராமங்களைச் சேர்ந்த 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளது. இந்த சாலை அமைவதன் மூலம் பொள்ளாச்சி நகரத்திற்குள் நெரிசல் குறையும். இந்த சாலைக்கு இடையிலே 7.5 மீட்டர் அகலத்திலே ஒரு ரயில்வே மேம்பாலம் உள்ளது. இந்த ரயில்வே மேம்பாலத்தை 10 மீட்டராக அகலப்படுத்தி கொடுப்பதற்கான பணியையும் உடனே இத்தோடு சேர்ந்து செய்துதர வேண்டும் என்றும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, இப்புறவழிச்சாலை நில எடுப்பு பணிக்காக 45.84 கோடி ரூபாய் நவம்பர் 2012 நிர்வாக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இப்புறவழிச்சாலையானது பல்லடம் பொள்ளாச்சி கொச்சின் சேல் SH 19 கிலோமீட்டர் 81.0 துவங்கி ஜமீன் ஊத்துக்குழி, முத்தூர், தாளக்கரை, ஆர் பொன்னாபுரம் மற்றும் சங்கம்பாளையம் வழியாக NH 83 இந்த ஆட்சிப்பட்டியிலே இது முடிவடைகிறது. இந்த புறவழிச்சாலை 8.8 கிலோமீட்டர் நீளம், மொத்தம் 10 கிலோமீட்டர் அகலத்திற்கு சாலை அமைப்பதற்காக 23/12/2020 இந்த பணி துவக்கப்பட்டது. தற்போது அதனுடைய நிலை 33% தான் முடிவடைந்திருக்கிறது. நிலையெடுப்பு மற்றும் குடிநீர் குழாய்கள் மாற்றியமைக்க திருத்திய ஒப்புதல் தேவைப்பட்டது. அந்த அடிப்படையில் 73.35 கோடி நவம்பர் 22 தான் பெறப்பட்டது. ஏற்கனவே நிலையெடுப்புக்காக கொடுக்கப்பட்ட பணம் அந்த அரசியலே போராத காரணத்தினால் இந்த ஆட்சி பொறுப்பாற்றினால் அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் 2022 73.35 கோடி ரூபாய்க்கு மீண்டும் அதற்கு திருத்திய மதிப்பீடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆன பின்பு இப்பொழுது 3 ஜூன் 30 தேதிக்குள் முழுமையாக அந்த நிலங்களை எடுக்கப்பட்டு அந்த நிலையெடுப்பு முடிந்த உடனேயே 2023 அக்டோபர் அந்த மேற்கு சாலை அது போடப்படும். பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அமைச்சருடைய பதில் உரைக்கு நன்றி. இப்போது பொள்ளாச்சி கோவை ஒரு பிரதான சாலை, கான்கிரீட் சாலையாக ஆசியாவிலேயே மிக பெரிய சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி திருப்பூருக்கும் ஒரு சாலை 6 வழி பாதையாக மாற்றும் பணி எடப்பாடி அரண்மன் காலத்திலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு இடையிலே இருக்கிற 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன் தரத்தக்க வகையிலே வெள்ளலூர், செட்டிவளையம், மயிலேறி வளையம், அரசம்பளையம், கொண்டம்பட்டி, கோதவாடி, கோடங்கி வளையம், நல்லட்டி வளையம், முள்ளுப்பாடி, காணியாளம்பளையம், மேட்டுப்பளையம் ஆகிய கிராமங்களை உள்ளடக்கிய 10 மீட்டர் அகலம் கொண்ட பாதை ஒன்று அமைய வேண்டும் என்பது விவசாயிகளுடைய நீண்டகால கனவு. இதற்காக எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிதியை ஒதுக்கி அரசாணை வெளியிட்டு பணி ஒப்பந்தம் சுருக்கமா கேள்வி எப்படிங்க, நிதியை ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டு தேர்தல் வந்து விட்டதால் பணி நின்று விட்டது. இதில் ஒரு துரதிர்ஷ்டம் என்னவென்றால் பொள்ளாச்சி கோவை மாற்றுப்பாதை என்று அதற்கு யாரோ பெயர் வைத்து விட்டார்கள். இது பொள்ளாச்சி கோவைக்கு மாற்றுப்பாதை அல்ல, இடையில இருக்கிற விவசாய நிலங்களுக்கான இணைப்பு பாதை. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மீண்டும் அந்த பணியை தொடங்கி விவசாயிகளுடைய வாழ்வில் ஒளியேற்றி வைப்பதற்கான
ஒரு ஏற்பாட்டை, அதாவது கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறக்கூடிய சாலை, இதை 7.5 மீட்டராக அமைக்காமல் அந்த வழியாக நிறைய காயர் இண்டஸ்ட்ரீஸ் தென்னை சார் போதும். கேள்வியை புரிஞ்சுக்கிட்டோம். மாண்புமிகு அமைச்சர் முடிங்க. அந்த வழியில அக்ரோ பேஸ் இண்டஸ்ட்ரி, தென்னை சார் தொழில்கள், பித்துக்கட்டி உருவாக்குவது, கோழி பண்ணை அமைப்பது போன்ற நிறைய தொழிற்சாலைகள் இருப்பது, அங்கே இருந்து உற்பத்தி செய்கிற பொருட்கள் துறைமுகங்களுக்கு செல்கிற அளவிலே 7.5 மீட்டரை 10 மீட்டராக, 3 மீட்டர் தான் இருக்கு, 7.5 மீட்டரை 10 மீட்டராக மாற்றி அந்த சாலையை இந்த ஆண்டோ அல்லது வரும் ஆண்டோ முடிச்சு தருவா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு நம்முடைய முனைவர் ஜெயராமன் அவர் குறிப்பிட்ட சாலை என்பது 2018 அவர்கள் ஆட்சியில் இருக்கிற பொழுது 4,10,00,000 ரூபாய்க்கு நிலங்களை எடுப்பதற்காக ஒப்புதல் வழங்கப்பட்டது. நிலங்களை எடுப்பதற்கு ஒப்புதல் அளிப்பிக்கப்பட்ட உடனேயே நிலங்களை எடுக்காத பொழுதே 2019 65.89 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு சாலைகள் போட வேண்டும் என்று அப்பொழுது ஒப்பந்தம் கோரப்பட்டது. ஆனால் நிலமே எடுக்கவில்லை. அதற்கு பின்னால் 2020 23.68 கோடி ரூபாய்க்கு மீண்டும் நிலம் எடுப்பதற்காக திருத்திய மதிப்பீடு ஒன்று அரசின் சார்பாக அப்பொழுது ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. அது வழங்கிய பின்பும் நிலம் எடுக்கப்படவில்லை. அதனுடைய தொடர்ச்சியாக பொள்ளாச்சியிலிருந்து அவர் குறிப்பிட்டதை போல பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலை 81 அது நகாய் மூலமாக 4-வழிச்சாலையாக காங்கிரீட் சாலையாக அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சாலையை செப்பனிட்டு கொண்டிருக்கிற பொழுதுதான் அவர் குறிப்பிடுகிற சாலையிலே ஒரு மாற்று சாலையாக அந்த சாலையை ஏற்கனவே பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த சாலை என்பது அது ஒரு வழி சாலையாக இல்லை, அது மாநில நெடுஞ்சாலை என்று சொல்ல முடியாது. எப்படி இருக்குன்னு சொன்னால் மாநில நெடுஞ்சாலையில் வந்து 800 மீட்டர் மட்டும் தான் மாநில நெடுஞ்சாலையே, 8.20 இதர மாவட்ட சாலை, ஊராட்சி ஒன்றிய சாலை 10.10, எதுவுமே இல்லாமல் ஒரு கிராம சாலை போல எந்த கணக்கும் இல்லாமல் 4.50 என்கிற நிலையிலே அப்படி கிராம சாலைகளாக, ஊராட்சி சாலையாகவும் இல்லை, ஒன்றிய சாலையாக இல்லாமல் ஒரு வழிபோக்கு சாலையாக 4.50 இருக்கிறது. அந்த சாலையில் தான் அவர் குறிப்பிடுகிறார்கள். அது ஏறக்குறைய அவர் சொன்ன மாதிரி இது 11 கிராமங்கள் வழியாக செல்வது என்பதும் உண்மைதான். இப்படிப்பட்ட நிலையில நகாய் மூலமாக அது விரிவுபடுத்தப்பட்ட சாலை, இப்பொழுது அதில் போக்குவரத்து ஆரம்பித்து விட்டார்கள். எனவே அதில் முழுமையாக போக்குவரத்து போய் கொண்டிருக்கிற காரணத்தினால் இவர் எந்த சாலையை போட வேண்டும் என்று கருதுகிறார்களோ அது இந்த ஆட்சிக்கு வந்த உடனேயே அந்த சாலை குறித்து ஏற்கனவே அவர் என்னிடத்திலே பலமுறை கேட்டுக்கொண்டிருக்க துறையின் சார்பாக செயலாளர் அழைத்து நான் பேசுகிற பொழுது அங்கே இருக்கிற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருந்த கோயம்புத்தூருடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட ஒரு குழுவை கூப்பிட்டு அந்த சாலையை போடுவதா இல்லையா என்று கேட்கிற பொழுது இல்லை இல்லை, இப்பொழுது IRC பிரகாரம் அதில் போக்குவரத்து குறைந்து விட்டது, போக்குவரத்து செறிவு குறைந்து விட்டது, ஆனால் அப்படி ஒரு 10 மீட்டர் சாலை போட வேண்டிய அவசியம் இல்லை, எனவே ஏற்கனவே இருக்கிற நகாய் சாலையை பயன்படுத்திக் கொள்ளலாம், இது தேவையில்லை, ரத்து செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சித் தலைவர் ஏற்கனவே ஒரு குறிப்பு எழுதி துறைக்கு அனுப்பிவிட்டார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து நம்முடைய அவர் முன்னாள் ஏற்கனவே பேரவையுடைய துணைத் தலைவராக இருந்தவர் இப்பொழுது பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் மீண்டும் மீண்டும் விவசாயிகளுக்கு பயன்படும், தொழிற்சாலைக்கு பயன்படும் என்று சொன்ன அடிப்படையிலே இந்த அரசாங்கம் அதற்கு வேண்டிய முன்னுரிமை எடுத்து இப்பொழுது நாங்கள் கணக்கெடுத்து பார்க்கிற பொழுது அதில் போக்குவரத்து மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் அது கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த 23 கிலோமீட்டர் சாலையை கட்டுமான துறையின் மூலமாக எந்த அளவுக்கு அகலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கட்டாயம் இந்த சாலையை அகலப்படுத்தி அந்த சாலையை செப்பனடிப்படும்.